செய்திகள் வாசிப்பவர் செல்வம். விவசாயிகள் விளையக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காய்கறி மார்க்கெட் இயங்கி வருகின்றது. இந்த மார்க்கெட்டிற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சூளகிரி, பாகலூர், வேரிக்கை, தளி, அஞ்சட்டி, தேன்கறிக்கோட்டை, தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஆனைக்கல், சர்ஜாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தினந்தோறும் சுமார் 250க்கும் மேற்பட்ட டன் அளவிற்கு காய்கறிகள் வருகின்றன. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் தொடர் மழையின் காரணமாக ஓசூர் மார்க்கெட்டிற்கு வியாபாரிகள் வந்து காய்கறிகளை வாங்கி செல்வதில்லை. இந்த நிலையில் உள்ளூர் வியாபாரிகளே வந்து வியாபாரம் செய்யப்படுகின்றனர். இதன் காரணமாக அவர்கள் கேட்கக்கூடிய விலைக்கே தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காய்கறிகளை கொள்முதல் செய்து கொண்டு செல்வார்கள். மழையின் காரணமாக வரத்து குறைந்துள்ளதால் வியாபாரிகள் இந்த நிலையில் உள்ளூர் வியாபாரிகளே கொள்முதல் செய்து அதிக லாபத்திற்கு வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் வேதனை தெரிகின்றனர். கடந்த மாதம் கோஸின் விலை 100 கிலோ கொண்டது 600 முதல் 800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி 100 கிலோ கொண்ட முட்டைக்கோஸ் 250 முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. அதே போன்று 40 கிலோ எடை கொண்ட காலிஃபிளவர் பூக்கோஸ் மூட்டை 400 முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. 100 கிலோ கொண்ட பீன்ஸ் மூட்டை ரூபாய் 2000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ கொண்ட தக்காளி பாக்ஸ் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 100 கிலோ எடை கொண்ட கேரட் 1500 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் தெரிவிக்கையில் 100 ரூபாய்க்கு 5 முதல் 10 ரூபாய் வரை மார்க்கெட் ஏஜென்ட்கள் கமிஷன் பணத்தை பிடித்து கொண்டு உரிய பணத்தை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் வெளி மாவட்ட வியாபாரிகள் இல்லாத இந்த நிலையில் எங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.